புதிதாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஓமிக்ரான் தொற்று அதிகமாக வெகு விரைவாக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலே என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் இங்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி டீன் வந்து தெரிவித்தது போல் கிட்டத்தட்ட 1060 பெட்ஸ் இங்கே வந்து தயார் நிலையிலே இருக்கிறது. பேஷண்ட்ஸ் வந்தால் அவங்கள அட்மிட் பண்ணக்கூடிய அளவில் தயாராக இருக்கிறது. கிட்டத்தட்ட 900 பெட்ஸ்க்கு மேலே ஆக்சிஜன் வசதிகள் செய்யப்பட்டு அதுவும் இருக்கிறது. இன்னைக்கு தூத்துக்குடியில் 201 பேஷண்ட்ஸ் வந்து கொரோனா பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் வந்து பெரிய அளவில் பாதிப்பில்லை. இந்த தூத்துக்குடி ஜிஹெச்சில் 35 பேர் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 பேர் தான் வந்து ஆக்சிஜன் டிபெண்ட், அதுவும் அதிக அளவில் வந்து ஆக்சிஜன் டிபெண்ட்டாக அவர்களும் இல்லை. அதனால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுன்னு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை. இந்த ஹாஸ்பிட்டல்லையே 900 பெட்ஸ் 900 பெட்ஸ் வந்து இருக்குது. இல்லை, ஆம்புலன்ஸஸ் இருக்குது. சென்ற அலையில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஆம்புலன்ஸஸ் இது தயாராகத்தான் இருக்குது. அதனால் இந்த ஒமிக்ரான் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை இது வரைக்கும் நம்ம மற்ற நாடுகளில் பார்க்கும்பொழுது கூட மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லை. ஒரு 5 நாள் வந்து அவங்க குவாரண்டைன் பண்ணிக்கிட்டாலே சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் வேகமாக பரவக்கூடிய ஒன்றாக இருப்பதனால் இந்த தொற்று நம்ம வந்து ஏற்பாடுகளை வந்து செய்து வைத்திருக்கிறோம்.